தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் அப்பாயிண்ட்மெண்ட் ஆஃப் ஃபாலோயிங் போஸ்ட் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் நிறையா வேக்கன்சி இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதோட நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தாறாம் தேதி வந்திருக்கு ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சு நாற்பத்தஞ்சிக்கு ஈவினிங்க்குள்ளே வந்துடணும் ஸோ மொத்த போஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா அசிஸ் ப்ரொஃபஸர் போஸ்ட் ரெண்டு வேக்கன்சி அசோசியேட் ப்ரொஃபஸர் நாலு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அறுபத்தி எட்டு அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒரு போஸ்ட்டு ஸோ வெல்கம் டு சிஇஎஸ் பொன் கார்த்திகேன் யூடியூப் சேனல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நிறைய பேருக்கு இதை அனுப்பி அவங்களையும் இதை வந்து பார்க்க சொல்லுங்கள் யாரோ எடுத்தவங்களுக்கு இதை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ட்ரூ ஃப்ரெண்டாகவும் அவங்களுக்கு ட்ரூ வெல்விஷாகவும் வந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து மொத்தம் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் கேட்டரில் இருக்கிற மொத்தம் எத்தனை போஸ்ட் இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம் நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் கேடர் சைபர் ஸ்பேஸ் லா அண்ட் ஜாஸ்டிஸ் ஒரு போஸ்ட்டு ஜென்ரல் வேக்கன்சி ரூஸ் ரிசர்வேஷன் மேரிடைம் லா ஒரு போஸ்ட்டு ஜென்ரல் ட டேர்ன் ரிசர்வேஷன் ஒன்று ஸோ அதுக்கடுத்து அசோசியேட் ப்ரொஃபஸர் சைபர் ஸ்பேஸ் லா அண்ட் ஜாஸ்டிஸ் ரெண்டு போஸ்ட்டு ஜென்ரல் டேர்னில் ஒன்று எஸ்சிஏ விமென் இன்ஸ்டியூட் வீடோ பிஎஸ்டிஎம் இதில் இருந்து ஒன்று எடுத்துக்கலாம் மேரி டைம் ரெண்டு போஸ்ட்டு ஜென்ரல் டேனில் ஒன்று எஸ்சிஏ விமன் டெஸ்டியூட் விமென் பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கும் ஒன்று எடுத்துக்கலாம் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் வேக்கன்சியோட லிஸ்ட் பிஸ்னஸ்லாம் அஞ்சு போஸ்ட்டு எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் டெஸ்டியூட் விமனில் ஒன்று எம்பிசி வீல எம்பிசி ஆர் டிஎன்சியில் ஒன்று பிசியில் ஒன்று ஜிடியில் விமென் ஆர் டிஸ்டியூட் விமனில் ஒன்று எஸ்சியில் ஒரு சீட்டு ஸோ ஓட்டலாக ஃபைவ் சீட்டு பிஸ்னஸ் லாவில் கான்ஸ்டிடியூஷன் லாவில் வந்து ஒரு ஃபைவ் சீட்டு த சேம் அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் இதில் என்னென்னா ஜெ ஜென்ரலில் ஒன்று எஸ்சிஏல ஒன்று பிசியில் ஒன்று அது ஜென்ரல் விமனாக இருக்கலாம் டிஸ்டிடியூட் விமனாக இருக்கலாம் அது எஸ்சியில் ஒன்று இது மாதிரி இருக்கலாம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா இதில் மொத்தம் செவன் போஸ்டர்ஸ் இருக்குது அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லா ஆர்கனைசேஷன் அஞ்சு போஸ்ட் இருக்குது என்விரான்மெண்டல் லா அண்ட் லீகல் ஆர்டர் ஆறு போஸ்ட் இருக்குது க்ரிமினல் லா அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுலேயும் ஆறு போஸ்ட் இருக்குது லேபர் லா மூணு போஸ்ட் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இதில் ரெண்டு போஸ்ட் இருக்குது ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எஜுகேஷன் இதில் ஒரு அஞ்சு போஸ்ட் இருக்குது டாக்ஸேஷன் லா ஆறு போஸ்ட் இருக்குது சைபர் ஸ்பேஸ் லா அண்ட் ஜாஸ்டிஸ் நாலு போஸ்ட் இருக்குது மேரி டைம் லா நாலு போஸ்ட் இருக்குது இது இல்லாமல் இன்டர் டிசிப்ளினரி ஸ்டடீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ்க்கு வந்து இன்டர் டிசிப்ளினரி ஸ்டடிஸில் ரெண்டு போஸ்ட் இருக்குது ஜென்ரல் டேனில் ஒன்று எஸ்இயில் விமன் ஆர் டெஸ்டிடியூட் விமனில் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட்டு ஜென்ரல் டேனில் ஒன்று எஸ்சிஏயில் விமனில் ஒன்று டிஸ்டிட்யூட் விமன் இல்லை பிஎஸ்டிஎம்மில் ஒன்று மாதிரி சோசியாலஜி போஸ்ட்டில் ஜென்ரல் டர்ன் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஜென்ரல் டர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நாலு போஸ்ட்டு ஜென்ரலில் ஒன்று எஸ்சிஏல ஒன்று எஸ்சிஏ விமன் டென்ஸ்டியூட் விமன் பிஎஸ்டிஎம்லேருந்து அவர் ஒன்று பிஎம்பிசி விஆர் எம்பிசி டிஎன்சி ஒன்று அது பிசியில் ஒன்று ஸோ இது மாதிரி அசிஸ்டண்ட் டிரெக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் டிரெக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர்க்கு வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டேர்ன் ரிசர்வேஷன் இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேர்ன் எஸ்சிஏ அருந்தது இர ஸ்கெடியூல்ட் காஸ்ட் எஸ்சி அண்ட் எம்பிசி வி மோஸ்ட் பைவரட் கிளாஸ் ஒன் இயர் குல சத்திரியாக அவங்களுக்கு பிசி பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி டிஎன்சி பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் ம பிசிஎம் முஸ்லீம் டப்யூ போட்டுனா விமன் டி டபிள்யூ போட்டிங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் விடும் பிஎஸ்டிஎம்னா பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் ஸோ நோட் இந்த போஸ்ட் வந்து அஸ்பர் த ஸ்டேட் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பாலிசி படி வருது அதேமாதிரி எம்பிசி வன்னியகுல சத்திரிய ரிசர்வேஷன் வில் பி டிசைடட் டிபெண்டிங் அப்பான் தி அவுட் கம் ஆஃபி எஸ்எல்ஏ ஹான்ரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஸோ ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் இருக்குங்கிறதுனால அதில் என்ன முடிவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்குவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இன் கேஸ் ஆஃப் நோ சூட்டபிள் கேண்டிடேட் ஃபார் எஸ்ஸி அந்தது யார் கேஸ்ட்டில் யாருமே இல்லை அப்படின்னு நாங்கள் எடுக்க முடியாத சூழ்நிலை தான் கேண்டிடேட்ஸ் பிலாங் டு எஸ்ஸின்னு இல்லை அதர்ஸில் இருந்துச்சுன்னா அவங்கள நாங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு எடுத்துக்குவோம் இன் கேஸ் ஆஃப் நோ சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ரிசர்வ்டு ஃபார் விமன் கேண்டிடேட்டுக்கு எதுமாரி சூட்டபிள் கேண்டிடேட் இல்லைன்னா கேண்டிடேட் வந்து வேற ஜென்டரில் வந்து நாங்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் அண்ட் பே ஆர் ஆஸ் பர் த யூஜிசி நான் யூனிவர் கிராண்ட்ஸ் கமிஷன் என்ன கொடுத்துருக்கோ அதுதான் அந்த குவாலிஃபைங் டிகிரி மஸ்கா அப்டைண்ட் இன் தி ரெலவெண்ட் சப்ஜெக்ட் ஸ்பெஷலசேஷன் த்ரூ ரெகுலர் மோட் ஒன்லி ரெகுலர் மோடில் தான் எல்லாத்தையும் படிச்சிருக்கணும் அட் த சேம் டைம் இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு சென்ட் அப்ளிகேஷன் த்ரூ ப்ராப்பர் சேனல் ஸோ இப்போ ஏதாவது வேதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாய் மற்ற வேற இருந்தீங்கன்னா அவங்க ப்ராப்பர் சேனல் மூலமாக தான் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் சைன் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து வாங்கி தான் இன் கேஸ் ஆஃப் எனி டிஃபிகல்ட்டி ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா அட்வான்ஸாகவே ஒரு காப்பி வந்து டைம்த்துக்கு முன்னாடி ஒரு ப்ரிஸ்கிரைப் ஃபார்மேட்டில் அனுப்பிடணும் அது என்னென்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஸோ அது வந்து டைம் ஆஃப் இன்டர்வியூ நேரத்தில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து கொண்டு வரணும் கேண்டிடேட்ஸ் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்காங்க ரெஸ்பான்ஸ் இயர்லி நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை கேண்டிடேட்ஸ் வந்து வில்லிங் டு அப்ளை ஃபார் த போஸ்ட் அந்த அப்படி இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க ப்ரஸ்கிரைப் ஃபார்மேட்லேருந்து அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க யூனிவர்சிட்டி வெப்சைட் இருக்குது டபுள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் டிஎன்டிஏஎல்யூ டாட் ஏசி டாட் இன் ஸோ அதுவும் இல்லாமல் சப்மிட் அந்த டல்லி ஃபில்டு அப்ளிகேஷன் ரெண்டு காப்பி கொடுத்துருக்கணும் ஒரு காப்பி சாஃப்ட் காப்பி வித் ரிலவன் எல்க்ளோஷர் கொடுத்துருக்கணும் அலாங் வித் ப்ரஸ்ரா ப்ராசஸிங் ஃபீ ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா அதை வந்து பே பண்ணிடணும் இன் கேஸ் ஆஃப் எஸ்ஐ எஸ்டி பி டபிள்யூடி இருந்துச்சுன்னா ஐநூத்தொண்ணூறுரூவா பே பண்ணணும் ஸோ ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் அண்ட் நைன்டி ஒன்லி அவங்களுக்கு இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியும் சேர்த்து அவங்களுக்கு ஸோ இது மாதிரி டிமாண்ட் டிராஃப்டாவோ இல்லை அதுக்கு முன்னாடி இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்காக அதுக்கு மு அந்த நேரத்துக்கு முன்னாடி ஃபேவர் ஆஃப் தி ரிஜிஸ்ட்ரார் தி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு அப்படிங்கிற அந்த டைப்பில் தான் அதை எழுதணும் செப்பரேட் அப்ளிகேஷன் ஆர் டு பி சப்மிட்டட் இன் த கேஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளைங் ஃபார் மோர் தென் ஒன் போஸ்ட் ஒரு போஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு செப்பரேட் ஃபீஸ் கட்டணும் செப்பரேட்டாக அதுக்கு ஃபார்ம் கொடுக்கணும் ஸ்கேன்டு காப்பி டல்லி அப்ளிகேஷன் என்க்ளூஸ் இதெல்லாம் ஒன்று சிடிலேயோ இல்லை பென்ட்ரைவ்லையோ ரெண்டு டூ ஹார்ட் காப்பியோட ஃபார்ம்ஸை கொடுத்து இதில் என்னென்னாலும் நீங்கள் கொடுத்தீங்களோ அதோட என்க்ளோஷர் ஃபார்மே அதோடய ஃபார்வர்ட் அந்த யூனிவர்சிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணும் இந்த டிசிஷன் டு ஃபில் இல்லை அதை ஃபில் பண்ணாமல் இருக்கிறது எல்லாமே யூனிவர்சிட்டியோட டிசிஷன் அப்படின்னு ரிஜிஸ்டர் இன்சார்ஜ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது நிறைய பேருக்கு வந்து உண்மையிலேயே ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் அதனால் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களே அப்ளை பண்ண சொல்லுங்கள் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைப் ஹர்ஸ் சேனல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ